அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹ். சகோதரர், பிஜே உடைய ஃபேஸ்புக் லைவ் வந்து மக்களுக்கு மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அன்பிற்குரிய சகோதரர்களே, இது இன்றைக்கி சூழலில் மிக முக்கியமான கேள்வி. என்ன பிஜே வந்து இப்போது வரக்கூடிய லைவில், கடைசியாக பேசிய லைவில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதாவது என்னுடைய பேச்சு வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு. இவர் அதை மட்டும் சொல்லியிருந்தால் பரவாயில்லை, அதோட சேர்த்து என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய உரையில் வேலூர் இப்ராஹிமை வந்து இவர்கள் குறிப்பிடுகிறார்கள். டிஎன்டிஜேவில் வேலூர் இப்ராஹிம்னால் பெரிய அளவுக்கு இந்த ஜமாத்தில் தாக்கம் ஏற்படுத்தவில்லை, ஆனால் மக்கள் கோபப்பட்டார்கள், கேள்வி கேட்டாங்க, அதெல்லாம் நடந்தது. ஒரு பொதுக்குழுவிலையோ செயற்குழுவிலையோ என்ன செய்யலை, கேள்வி கேட்கவில்லை. ஆனால் நான் சொல்கிறது வந்து மக்களுக்கு போய் பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, திரும்ப இனிமேலும் நான் லைவில் வருவேன் என்று சொல்லி டிஎன்டிஜேவை மிரட்டுகிறோம் என்ற போர்வையில் ஒரு கேணத்தனமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இதை நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இப்போ பிஜேவுக்கு இதுக்கு நான் பதில் சொல்லுவதை விட, இன்றைக்கு டிஎன்டிஜேவுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இ முகமது அவரே அழகாக சொல்கிறாரு, டிஎன்டிஜேவுக்கு மிகப்பெரிய டேமேஜை ஏற்படுத்தியது வேலூர் இப்ராஹிம் தான். அந்த வேலூர் இப்ராஹிமை விசாரித்த அந்த செய்தியை பிஜே கிட்ட சொல்லி மறு விசாரணைக்கு அவர் கூப்பிட்றாரு, கூப்பிடலாமான்னு கேட்கும் பொழுது அதெல்லாம் வேண்டாம் என்று பிஜே சொன்னார். ஏன் பிஜே வேலூர் இப்ராஹிமை கூப்பிட வேண்டியதானே என்று இன்றைக்கு உள்ள டிஎன்டிஜேவுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, வேலூர் இப்ராஹிம் தான் டிஎன்டிஜேவிற்கு மிகப்பெரிய தாக்கத்தை டேமேஜ் பண்ணுவதில் முன்னணியில் இருந்தார் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறார். ஆனால் இன்னைக்கு பிஜே என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வேலூர் இப்ராஹிம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை, கேள்வி கேட்டாங்க, கோபப்பட்டாங்க, அவ்வளோதான் நடந்துச்சு, இதுதானே தாக்கம். நான் வெளியே வந்த பிறகு நான் சொன்ன செய்தி அங்கே டிஎன்டிஜேவுடைய நிர்வாகிகளுக்கு கேள்வியாக வந்துச்சா இல்லையா, மக்கள் கேட்டாங்களா இல்லையா, பல நபர்கள் கோபப்பட்டார்களா இல்லையா, இதுதான் தாக்கம். இப்போ இந்த தாக்கம் இருந்ததே, இதுக்கு பேர் தாக்கம்னு உங்கள் பாஷையில் இல்லாமல், அப்போ ஒருத்தன் கோபப்படுவதும் கேள்வி கேட்கறதையும் தாண்டி வேற என்ன தாக்கம் வேணும்? பொதுக்குழுவில் கேட்கணும், நிர்வாகத்தில் கேட்கணும். பிஜேவுக்கு அதை கேட்கலையே. சமீபத்தில் இப்போ டிஎன்டிஜேவுடைய பொதுக்குழு கூடியது, அங்கே பிஜேவை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்குகிறோம் சரியா அப்படின்னு கேட்டதுமே அல்லாஹு அக்பர்னு எல்லா மக்களும் சொன்னாங்க, ஒரு எதிர்ப்பும் வரலையே. அப்போ எனக்கு உள்ள நிலை தானே பிஜேவுக்கும், பிஜே ஏன் வந்து முந்துறாரு அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இவர் இன்னைக்கு செல்லா காசாக மாறிக்கொண்டு இருக்கிறார். இவர்களுக்கு உண்மையாகவே டிஎன்டிஜேவிற்கு வேலூர் இப்ராஹிம் ஏற்படுத்திய தாக்கம் பாக்கரால் கூட ஏற்படுத்த முடியல, சைஃபுல்லா ஹாஜாவால் ஏற்படுத்த முடியல, அதே மாதிரி ஹாமிது பக்ரியால் ஏற்படுத்த முடியல, ஏன் சொல்லப்போனால் அல்தாஃபினால் கூட ஏற்படுத்த முடியல. தாக்கம்னா என்னங்க தாக்கம், ஆள் பிரியறதா? இங்கே 100 பேர் இருக்கிறாங்க, அங்கே 10 பேர் பிரியறாங்க, அதுவா தாக்கம்? அது தாக்கம் கிடையாது. ஏன்னா பிஜேவுக்கு தெரியும், 10 பேர் போனால் இன்னொரு புதுசாக 100 பேர் உள்ள நுழைவாங்க, அது மாதிரி உள்ள தர்மசாலி தான், அந்த தாக்கம் கிடையாது. வெளியே ஆள் போன பிறகு அந்த ஆளையே கொல்லணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அந்த குடும்பத்தையும் நாசம் பண்ணணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, இவ்வளோ பெரிய நினைப்பை பாக்கருக்கு நீங்கள் செஞ்சீங்களா? மற்றவங்களை விட்டு விலகினாங்களா, அவங்களுக்கெல்லாம் செஞ்சீங்களா? பிஜே தலைவராக இருக்கும் பொழுது தான் என்னுடைய வீடை முற்றுகையிட்டார்கள், 150 மேற்பட்ட டிஎன்டிஜேவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ரவுடிகள் என்னுடைய வீட்டை முற்றுகையிட்டு பெண்களை ஆபாசமாக பேசி கற்களை எரிந்து இரும்பு ராட வச்சு கதவை அடித்து என்னென்ன செய்ய முடியுமோ செய்தார்கள். இது எதுக்கு செஞ்சீங்க? வேலூர் இப்ராஹிம்னால தாக்கமே இல்லை அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? கண்டுகொள்ளாம விடுப்பா அப்படின்னு விட்டுருக்கணும். தாக்கத்தின் விளைவு இதுவரை டிஎன்டிஜேவிலிருந்து விலகி எந்த தலைவருக்கும் செய்யாததை தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் என்ற ஒரு சின்னஞ்சிறு அமைப்பை வச்சு உங்க கண்ணுல விரல விட்டு நோண்டியதின் விளைவா வீடு முற்றுகை. அது முடிஞ்சிச்சு, அதோட முடிஞ்சிச்சா, அதோட உங்க மனசு ஆரம்பிச்சா? இல்லையே. தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போவதனால மேலப்பாளையத்தில் சகோதரர் ஃபதுலில்லாஹி வீட்டில் நான் அமர்ந்து பயான் செய்யும் பொழுது இதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட டிஎன்டிஜியுடைய நிர்வாகிகள் ரவுடிகளாக செயல்பட்டு உள்ள நுழைந்து காட்டு மிராண்டித்தனமாக ஒரு உயிரை கொள்ளுவதற்குண்டான எல்லா பிளானோட வந்து
கடுமையாக என்னை தாக்கி அல்லாஹ் அன்னைக்கு பாதுகாத்தானே, இது என்ன தாக்கம் இல்லையா, உங்கள் பிளான் நடக்கலையா, உங்கள் பிளானில் யார் பொருளாதார உதவி செய்தாரோ அவர் திருந்தி மன்னிப்பு கேட்ட நிலை வந்து விட்டது. அப்போ என்ன நினைக்கிறீங்க நீங்கள், இதை விட எந்த தாக்கம் வேணும் உங்களுக்கு? வேற எந்த நிர்வாகி உங்கள் ஜமாத்தை விட்டு பிரிந்த பிறகு இப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தினார்? அதை ஒத்துக்கிறார் ஈ முகமது, ஒத்துக்கிறார். என்ன ஒத்துக்கிறாரு? வேலூர் இப்ராஹிம் பண்ண ஜமாத்துக்கு பண்ண டேமேஜ் மாதிரி ஒருத்தனும் பண்ணலை. அதுக்கு காரணம் என்ன? ஒரே இலக்கு, இந்த டிஎன்டி என்ற வழிகேட்டையும் பிஜேவையும் ஒழித்தே ஆக வேண்டும், மக்களுக்கு இனம் காட்டியே ஆகணும்னு ஒழித்த அந்த வேலை செஞ்சதின் விளைவு உங்களுக்கு தாக்கத்தை தாங்க முடியாமல் என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தீர்கள், அடித்தீர்கள், என் வீடை முற்றுகையிட்டீங்க. அதை விட கேவலம் எங்க நடந்துச்சு? இதே சிதம்பரத்தில், கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் நாங்கள் போய் அங்கே பிரச்சாரத்துக்காக போகும்போது என்ன செஞ்சீங்க? உங்கள் ஜமாத்தை லெட்டர் பேடலை, டிஎன்டிஜேவுடைய லெட்டர் பேடலை. வேலூர் இப்ராஹிம் இங்கே பிரச்சாரத்திற்கு வந்தால் எங்கள் தலைவர்களை பற்றியெல்லாம் பேசுவார், அவரை வர விட்டுறாதீங்க. அவர் வந்தால் கடலூரில் மாவட்டத்தில் உள்ள 500 இளைஞர்களை திரட்டி பதிலடி கொடுப்போம். இந்த மாதிரி தாக்கம் வேற யாருக்காச்சும் செஞ்சீங்களா? இது சுன்னத் ஜமாத்து டிஎன்டிஜேவுக்கு எதிராக ஆரம்ப காலத்தில் செஞ்சாங்க. ஏன் அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய தாக்கம் இருந்துச்சு, தௌஹீது பிரச்சாரத்தினுடைய வளர்ச்சி, அந்த தாக்கத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். நம்ம ஊருக்கு அது வந்துடக்கூடாதுன்னு பயந்தாங்க. அந்த பயம் உங்கள் கண்ணில் தெரிந்ததா இல்லையா? சிதம்பரத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் லெட்டர் கொடுத்தீங்களா இல்லையா? காவல் நிலையத்தில் வந்து இன்ஸ்பெக்டர் காலை பிடிச்சி கெஞ்சினீங்களா இல்லையா? அது அதே மாதிரி ஒரு பக்கத்தில் மிரட்டல் கொடுத்தீர்களா இல்லையா? கடிதத்தில் அதை காட்டினீர்களா இல்லையா? எந்த அளவுக்குனா போலீஸ் ஸ்டேஷன்லேயே அப்படி தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. டிஎன்டிஜே இந்த மாதிரி வன்முறையை செய்வார்கள் என்று செய்து வருகிறதுனால் உங்களுக்கு பர்மிஷன் மறுக்கப்படுகிறது. நீங்கள் கொடுத்த லெட்டரும் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கிறது, சும்மா எடுத்தவங்க ஒருத்தர் பேசலை, எல்லாம் எவிடன்ஸ் இருக்கிறது. அப்போ எதுக்கு பண்ணீங்க? தாக்கம் இல்லைன்னா வேற யாருக்கு செஞ்சீங்களா? அல்தாஃப் இந்த போடுறாரு 32 கூட்டம் போட்டிருக்கிறாரு, அங்கே போய் செஞ்சீங்களா? பாக்கருக்கு செஞ்சீங்களா? சைஃபுல்லா ஹாஜாவுக்கு செஞ்சீங்களா? ஹாமிது பக்கருக்கு செஞ்சீங்களா? அல்ல அப்பாஸ் அலிக்கு செஞ்சீங்களா? வேலூர் இப்ராஹிமை மட்டும் செய்ததற்கு காரணம் அவங்களாம் உங்களை சும்மா டச் பண்ணிட்டு விட்டுட்டாங்க. நம்ம மட்டும்தான் நடு மண்டையில் நறுக்கு நறுக்குன்னு சுத்தியில் அடித்து கொண்டே இருந்தோம், மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்களுடைய அந்த காவாளித்தனங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தோம். பிஜேவுடைய இந்த விபச்சாரத்தை கேடுகட்ட தன்மையை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தோம். அதனுடைய தாக்கம் ஈ முகமது சொல்லுகிறார், வேலூர் இப்ராஹிம் பண்ண டேமேஜை தவிர ஒரு பெரிய டேமேஜ் யாருமே பண்ணலை, அந்த அளவு ஒத்துக்கிறார். அப்போ அந்த தாக்கத்தை ஏற்படுத்திய என்னை விட பிஜேவுக்கு வேற பெரிய எதிரி யாருமே கிடையாதுங்க. இப்போ இவ்வளோ பெரிய ஐயோக்கின் அல்லாஹுடைய பேரர்களால் நாம் என்ன செஞ்சோம், மக்களுக்கு மத்தியில் இனம் காட்டி விட்டோம். இப்போ என்ன சொல்கிறாரு, வேலூர் இப்ராஹிம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை என்று பச்சையாக பொய் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் நாம் என்ன கேட்குறோம்னா, இவர் எதுக்கு போய் இப்போ டிஎன்டிஜே கூட மோதுறாரு? நான் டிஎன்டிஜேவுடைய நிர்வாகிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நிலை இருக்கிறது, என்ன நிலைமை? பிஜே ஒரு டெக்னிக்கை கையாளுகிறார். என்ன கையாளுகிறார்னா, 8 கோடி மோசடி, 6 கோடி மோசடி, நான் வெளியே வந்த பிறகு நான் கொடுத்தேனா இல்லையா பணம், அந்த பணம் எங்கே, இந்த பணம் எங்கே, ஏன் கேட்குறாருனா உங்களால் சொல்ல முடியாது. டிஎன்டிஜேவில் அந்த கொடுக்கப்பட்ட பல கோடி ரூபாய் என்ன ஆயிற்று என்று உங்களால் சொல்ல முடியாது. நாமளும் சொல்கிறோம், அந்த பணத்தை நீங்கள் சாப்பிடலை. டிஎன்டிஜேவுடைய இன்றைய நிர்வாகிகள் பிஜே விலகிய பிறகு என்ன கோடிக்கணக்கான பணம் உங்களிடத்தில் இருக்கிறதோ அதை நீங்கள் சாப்பிடவில்லை. நாம் அவதூறெல்லாம் பேச மாட்டோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நீங்கள் சாப்பிடலை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எத்தனை கோடிகள் இருப்பு இருக்கிறது என்று சொன்னால் பிஜே சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. ஐடி ரெய்டு கண்டிப்பாக வரும், வருமான வரித்துறை வரும், வருமான வரித்துறை மட்டும் வராது, சிபிஐ வரும், மற்றும் இன்னும் பல இலாக்காக்கள் உள்ள பூரும், உள்ள நுழைஞ்சி ஆணிலிருந்து புட்டிங் எடுத்து அத்தனை நிர்வாகிகளில் பெரும்பாலான நிர்வாகிகள் கைது செய்யப்படுவீர்கள். இது எல்லாமே நடக்கும். அப்போ இந்த அச்சம் இருப்பதனால தான் டிஎன்டிஜேவுடைய நிர்வாகிகள் கொஞ்சம் ஹிக்மத்தை என்ன செய்கிறாங்க, வெளிப்படையாக அறிவித்தால் அது ரெக்கார்டாக மாறிடும், உள்ளுக்குள்ளார நிர்வாகிகளை கூப்பிட்டு விளக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்தா நாளைக்கு ஏதாவது போட்டு கொடுத்தா கூட பணம் எங்கே இருக்குது சேஃப்டியாக இருக்கும், அப்படியே பெரிய இஷ்யூவானா கூட அதை வேறு மாதிரி பாதுகாத்து கொள்ளலாம் என்று டிஎன்டிஜே நிர்வாகிகள் திங்க் பண்ணுற அந்த எண்ணமே உங்களுக்கு தெரியுது.
ஆனால் பிஜே இப்படி தன்னை யோக்கியனை காட்டி அந்த பணம் இங்கே அது இங்கே என்ன வாட்சி, நான் திரும்பி திரும்பி லைவில் வரேன்னு இன்னும் யோக்கிய மாதிரி இவன் பேசுகிறான். இவர்களால் பதில் சொல்ல முடியல, முடியாது. கடைசி வரைக்கும் எத்தனை கோடி எங்களிடத்தில் இருப்பு இருக்கு என்று நிச்சயமாக டிஎன்டிஜி சொல்ல முடியாது. ஒரு பலகீன நிலை இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு அழகான பதிலை சொல்லுங்கள். டிஎன்டிஜேவுக்கு அழகான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரேன். நீங்கள் சொல்லுங்கள், பிஜே தலைவராக இருக்கும் பொழுது தான் வேலூர் இப்ராஹிம் மீது குற்றச்சாட்டு வந்தது. பிஜே தலைவராக இருக்கும் பொழுது தான் வேலூர் இப்ராஹிமை பொய்யான பாலியல் குற்றச்சாட்டில் நீக்கினீர்கள். இப்போ வேலூர் இப்ராஹிமுக்கும் பிஜேவுக்கும் உள்ள விஷயத்தை முதல்ல முடிப்போம். அதுக்கடுத்து பிஜேவுக்கும் டிஎன்டிஜேவுக்கு உள்ள விஷயத்தை முடிச்சுக்குவோம். நீங்கள் சொல்லுங்கள், அது என்ன விஷயம்? வேலூர் இப்ராஹிமை விசாரித்த வீடியோ இன்றைக்கி எங்கே இருக்குது? டிஎன்டிஜேவுடைய தலைமையில் இருக்குது. இப்போ பிஜே என்ன செய்யணும்? வேலூர் இப்ராஹிம் பாலியல் குற்றச்சாட்டில் உண்மைன்னு அவர் நிரூபிக்கிட்டோம். நாம் சவால் விட்டுறோம். நான் சவால் விடுறேன், நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. வேடிக்கை பாருங்கள், டிஎன்டிஜே சும்மா வேடிக்கை பாருங்கள். நீங்கள் வந்து அழைப்பு கொடுங்க பிஜேவுக்கு, நீ என்கிட்ட மோதாதப்பா வேலூர் இப்ராஹிம்கிட்ட போய் மோதுன்னு. பிஜே எந்தெந்த பொம்பளையோட படுத்தார், அதே மர்க்கஸில் என்னென்ன வேலைகள் செய்தார், எத்தனை பெண்களுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் டிஎன்டிஜேவுடைய பணம் பகிரப்பட்டிருக்கிறது, எல்லாம் இதே அவர் சொல்கிற மக்கள் முன்னால் பொது மேடையில் பேசுவோமா? அதுக்கு நாம் தயார், பிஜே தயாரான்னு டிஎன்டிஜே கேளுங்க. உங்களை எப்படி மடைமாற்றி மக்கள் மத்தியில் ஒரு தவறான சிந்தனையை கொண்டு போய் கொண்டிருக்கிறாரோ நீங்கள் திருப்பி அடிங்க. உனக்கு டிஎன்டிஜே பதில் சொல்லாது, வேலூர் இப்ராஹிம் பதில் சொல்வார். இங்கே நீ அவர்கிட்ட போய் கேளு அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அது சரியாக இருக்கும், உங்களால் பேச முடியாது. திரும்ப திரும்ப ரெண்டே விஷயத்தை தான் கையில் வைக்கிறார். என்ன, பெருநாள் தொழுகையை மாற்றி வைத்து விட்டார்கள், பெருநாள் தொழுகையை மாற்றி வைத்து விட்டார்கள். ஏன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் பிஜே இருக்கும் பொழுது அதே ஹஜ்ஜு பெருநாள், ஒரு நாள் எல்லாரும் ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை முடித்த பிறகு அதுக்கு அடுத்த நாள் பெருநாள் தொழுகைன்னு வைக்கலையா? அது சரியா? அது எவ்வளோ பெரிய தவறுன்றது பிற மக்கள்லாம் சுட்டி காட்டும் பொழுதும், ஓ கொள்கை உறுதி, அப்போ பெருநாள் தொழுகையை பற்றி தெரியலை, பெருநாள் தொழுகையுடைய பறக்கத்தை இழந்ததை பற்றி தெரியலை. இன்றைக்கி திரும்பி திரும்பி டிஎன்டிஜே நம்ம பாரதூரமாக செஞ்சிட்ட மாதிரி பெருநாள் தொழுகை பெருநாள் தொழுகைன்னு ரொம்ப ரொம்ப துடிக்கிறார் பிஜே. பாவம், என்ன காரணம்? இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்ன? ஆ, பணம் இங்கே பணம் இங்கே உங்களால் சொல்ல முடியாது, டிஎன்டிஜே அவளால் சொல்ல முடியாது. இந்த ரெண்டை தவிர வேறு என்ன காரணம் இருக்கிறது? வேறு ஒரு காரணமும் கிடையாது. அப்போ பிஜேவை பொறுத்தவரை திரும்பவும் நடித்து மக்களை ஏமாற்றி சபைக்கு வரணும், பேசணும், தனக்கு என்று ஒரு இஸ்ஸத்தோடு மரணிக்கணும் என்று நினைக்கிறார். இஸ்ஸத்தோடு மரணிக்கணும், மன்னிப்பு கேட்டுட்டு போயிடணும், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தாவா பண்ணட்டும். டிஎன்டிஜியில் ஒரு முட்டாள்தனமான ஒரு பைலா போட்டிருக்கிறாங்க. என்னது, வாழ்நாள் முழுக்க ஒருவர் தாவா செய்யக்கூடாது. ஒருத்தர் விபச்சாரம் செய்து விட்டால் அவனுக்கு இஸ்லாமிய தண்டனை கொடுக்கணும். தண்டனை கொடுக்குற லெவலில் நம்ம இல்லைன்னா அதை அது வந்து ஒரு காலகட்டத்தில் விட்டுருணும், மன்னித்து விட்டுவிட வேண்டியதுதான். நல்லா பார்த்து கொள்வான், நல்லா மன்னிப்பா இல்லை தண்டிப்பான். சமூகத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த இழிவுகள் கிடைத்து விட்டது. அவர் பிறகு தாவா பண்ணால் அவருக்கும் அல்லாஹுக்கும் உள்ளது. இவங்க ஒரு பைலா வச்சுக்கிட்டு ஒருத்தன் தாவாவே பண்ணக்கூடாதுன்னா அது நீங்கள் உருவாக்கின பிஜே உருவாக்கின பைலாவே தவிர அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி ஒரு சட்டத்தை சொன்னாங்களா? ஒருத்தன் விபச்சாரம் செய்து விட்டு அவன் திரிந்து விட்டாலும் அவன் தாவாவே செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது மார்க்க சட்டம் இருக்கிறதா? குரான் சொன்னான்னு எந்த பாஷையில் சொல்கிறீங்க? எதுக்கு எடுத்தாலும் பைலா விதி பிஜே தானே உருவாக்கினார். அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் உருவாக்குறது மீண்டும் இந்த டிஎன்டிஜேவுடைய எரும மாடுகள் தலையில் தூக்கி கொண்டிருந்தால் அப்புறம் எப்படி சரியாகும்? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம தெளிவாக சொல்லணும், பிஜேவிற்கு தீர்வு இருக்குமே ஆனால் அந்த தீர்வை வேலூர் இப்ராஹிமினால் தான் கொடுக்க முடியுமே தவிர டிஎன்டிஜேவாலையோ அல்லது வேற எவர்களாலேயோ தர முடியாது என்பது அழுத்தம் திருத்தமாக இந்த பதிவிலே நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான இன்னொரு விஷயம், டிஎன்டிஜே மீண்டும் மீண்டும் நான் எச்சரிக்கிறேன், உங்களுடைய வரம்பு மீறலை நீங்கள் நிறுத்தி கொண்டு நீங்களும் தௌபா செய்யுங்கள். உங்களுக்கு ஏன் அவ்வளவு இருமாப்பு? டிஎன்டிஜே உள்ள நிர்வாகிகள் மாநில என்ன பிடிவாதம் உங்களுக்கு? நீங்கள் அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர்களாக தான் என்ன செஞ்சுருக்கணும்? நான் எவ்வளவு போராடுறேன், ஒருவன் மீது நீங்கள் அவதூறு சொல்லியிருக்கிறீர்கள், உங்களுக்கு அது சம்பந்தமாக மாநில தலைமைக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன், வழக்கு தொடுப்பேன் இன்ஷா அல்லாஹ், நாளைய தினம் வக்கீல் நோட்டீஸும் அனுப்புவோம், கோர்ட்டுக்கு உங்களை இழுப்பேன், சட்ட ரீதியை அதை விட மாட்டேன், உலகத்தில் நான் எவ்வளவு போராட முடியுமோ அவ்வளவும் உங்களுக்கு எதிராக போராடுவேன், மறுமையிலும் போராடுவேன். அது ரெண்டாவது. நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் பிடிவாதம்? பிஜே உடைய அந்த தலைமைத்துவ நிலை இருக்கும் பொழுது என்னை அவதூறு சொன்னீர்கள்,
இப்போ உங்களுக்கு அந்த நிர்பந்தம் இல்லையே, அழகாக என் சம்பந்தமான வீடியோ மக்கள் முன்னால் வச்சுட்டு போயிடலாமே, அதில் என்ன உண்மை நிலை இருக்கோ அது மக்களுக்கு தெரிஞ்சிடுமே. அப்போ அந்த நிலையை நீங்கள் ஏன் வைக்கலை? ஏன் நீங்கள் மன்னிப்பு கேட்க தயங்குகிறீர்கள்? என்னை மட்டும் இல்லை, யாரையெல்லாம் அவர்கள் செய்யாத தவறுகளை செய்ததாக சித்தரித்தீர்களோ ஒரு மன்னிப்பு கேட்பதில் ஏன் நீங்கள் பிடிவாதம்? அதனால் சிதனுண்டு போய் கொண்டிருக்கிறதா இல்லையா? அல்தாஃபிலிருந்து எல்லாரும் பிரிஞ்சவங்க எல்லாம் கேட்கறது என்ன கேட்டாங்க? ஒரே மன்னிப்பு. நாங்கள் செஞ்சதை சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை, செய்யாத அவதூறுகளை சொல்லுகிறீர்களே அதுதானே கேட்டாங்க. அந்த மன்னிப்புக்கு ஏன் தயங்குறீங்க? அப்போ நீங்கள் சிதறுண்டு உடைந்து கொண்டு போவதை விரும்புகிறீர்களா? அல்லது இத்தனை காலம் நீங்கள் இருக்கிறீர்களே, உங்களையும் தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் இரத்த வேர்வை சிந்தி இருக்கிறார்கள், கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், நான் உட்பட அடிவுதடி வாங்கி இந்த ஜமாத்திற்காக அவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறோம். அப்போ அதையெல்லாம் நீங்கள் உணர்ந்தால் என்ன செய்யணும்? இன்னென்ன இவர் மீது குற்றச்சாட்டு வந்துச்சு, இன்னென்ன ஆதாரம், பிஜே உள்ள ஆதாரம் சொன்ன மாதிரி இந்த வேலூர் இப்ராஹிமுக்கு மொத்தம் இவ்வளோ வீடியோ ரெண்டு அமர்வு எடுத்திருக்கிறோம், இதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இது வந்து பிஜே சொன்ன விஷயத்தில் நாங்கள் உடன்பாடு இல்லை சொல்லணுமா இல்லையா? மற்ற விஷயத்துக்கு சொன்னீங்கல்ல, ஒரு விபச்சாரத்துக்கு நாலு சாட்சி வேணுமான்னு பிஜே கேட்கும் போது அது பிஜே கருத்து எங்கள் கருத்து இல்லைன்னு சொல்ல தெரிஞ்சிச்சு இல்ல? இதே ரஹமத்துல்லா அல்தாஃபியை பிஜே முபாஹலா மேடையில் வைத்துக்கொண்டு நான் அல்தாஃபியை சொற்பகலட்டி அடிப்பேன்னு சொன்ன அல்தாஃபியை அதுக்கப்புறம் என்ன, அது அது வரம்பு மீறல் தான் ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? அப்போ அதையெல்லாம் ஒத்துக்கொள்ள முடிந்த நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில் தடுமாறுகிறீர்கள்? ஏன் வீம்பு வரம் பிடித்து வரம்பு மீறுகிறீர்கள்? அப்போ தௌபா செய்யுங்க, ஒன்றுபட்டு உழைப்பதற்கு முன் வாருங்கள். அதே போன்று உங்களுடைய வழிகட்ட கொள்கை, பிஜே உருவாக்கிய பைலா, பிஜே உருவாக்கிய மார்க்க சட்டங்கள், பிஜே உருவாக்கிய வழிகட்ட கொள்கைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிங்க, ஆய்வு செய்யுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யஸ்தமீஊனல் கௌல ஃபயத்தபீஊனல் அஹ்ஸன, ரெண்டு சாரார்கள் சொல்லுவதை கேட்டு சரியானதை சிறந்ததை முடிவு செய்வார்கள் மூமின்கள் என்று. அப்படி முடிவெடுங்க, உங்கள் பின்னால் கூட்டம் கூட்டமாக வரும். பிஜே இல்லைனாலும் வரும், வேறு யார் இல்லைனாலும் சத்தியத்திற்காக அல்ல இந்த ஜமாத்தை வளர்ப்பான். அப்போ டிஎன்டிஜே வளர்ச்சி பாதைக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறமே தவிர மூழ்கக்கூடிய கப்பலாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இறுதியாக மீண்டும் சொல்கிறேன், பிஜேவை யார் ஆதரிக்கிறார்களோ, பிஜேவுடைய பேச்சுக்கு யார் மயங்குகிறார்களோ, மிக பச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய மனைவியை தங்களுடைய சகோதரியை பிஜேவிற்கு நேரடியாக கூட்டி கொடுத்து விட்டு பிறகு பிஜேவை ஆதரிக்கலாம். மானங்கெட்டவனும் கூட்டி கொடுப்பவனும் மட்டும்தான் பிஜேவுக்கு ஆதரவோ லைக்கோ போடுவானே தவிர கொஞ்சம் கடுகளவாவது மான ஈனம் சூடு சொரணம் இருந்து அவன் சோத்தத்தான் திண்டான்னா பிஜேவுக்கு சப்போர்ட் பண்ற வேலையே வரமாட்டான். ஏன்னா இவ்வளவு பெரிய அயோக்கியம், பச்சை விபச்சாரகன், பள்ளிவாசல வச்சு கேடுகட்ட தனத்தை செய்து செருப்படி கொடுக்க வேண்டிய ஒருத்தனுக்கு ஆதரவு போடக்கூடிய ஒரு சில எருமை மாட்டு கும்மல் இருக்கிறது. அல்ல அவர்களுக்கு நேர் வழிபடுத்த வேண்டும் என்று துவா செய்கிறேன். அதையும் தாண்டி இதை விட பேசவே முடியாது, இதை விட ஈனமானம் இல்லாதவன் தான் என்ன செய்வான், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவான். அப்போ இந்த செய்திகளை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன், இதை பார்க்கக்கூடிய மக்களும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த எதிர்ப்புகளை நாங்கள் வைப்பது நியாயத்தோடு வைக்கிறோம், அல்லாஹுக்காக வைக்கிறோம், வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை, அல்லாஹின் மீது ஆணையாக என்பதை அல்லாஹ் அறிவான். மறுமையில் நிச்சயமாக நீங்களும் அறிந்து கொள்வீர்கள், எங்களுடைய உழைப்பு எங்களுடைய தியாகம் இந்த சத்தியம் என்பது நிச்சயமாக தொடரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மக்களாக வாழ்ந்து நன்மக்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.